வணக்கம். இது அலை ஒலி செய்தி ஊடகம். மக்களுக்கான இலக்கிய தகவல்கள். பிராங்கு தமிழ் பண்பாட்டு இயக்க ஏற்பாட்டில் இரு இலக்கிய நூல்கள் வெளியீட்டு விழா. நாட்டின் பிரபல எழுத்தாளர்களான, குறிப்பாக மற்றவர் எழுத்தாளர்களான எம் ஜெயலட்சுமி மற்றும் இரா லோகம்பால் எழுதிய திரைகடல் தாண்டி மற்றும் எழுமின் விழுமின் என்ற இரு நூல்கள் வெளியிட காணவிருக்கிறது. சிறுகதை மற்றும் கட்டுரை வடிவிலான இந்த இரு நூல்களும் எதிர்வரும் 12/3/2022 சனிக்கிழமை மாலை 4:00 பட்டுபட் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய உள்ளரங்கில் வெளியிட காணவிருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு பாகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ் ஆர்வலருமான மாண்புமிகு சதீஷ் முனியாண்டி தலைமையை தயிற்றிருக்கின்றார். அதே வேளையில் பிடாங்கு மாநில குற்ற தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவரும் பிரமதாங் திங்கி தமிழ் பள்ளியின் வாரிய குழு தலைவருமான டாக்டர் ஸ்ரீ கா புரவேந்திரன் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றார். அவரோடு சிறந்த சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் மகளிர்களில் மாணிக்கமாக திகழ்கின்ற டத்தோ ஃப்ளோரன்ஸ் மனோரஞ்சிதம், பிடாங்கு வர்த்தக பெருமானும் தொழில் முனைவருமான மரியாதைக்குரிய டத்தோ மரியதாஸ் கோபால், பட்டுபட் தொழில் முனைவர் சமூக சேவகர் டத்தோ சவுந்தரராஜன், பிடாங்கு மாநில இந்து சங்க பட்டவட் பேரவையின் தலைவர் கோ சண்முகநாதன் மற்றும் பல பிரமுகர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து சிறப்பிப்பார்கள். பிடாங்கு தமிழ் பண்பாட்டு இயக்கம் அதனுடைய ஆதரவு இயக்கமான பிடாங்கு தமிழ் எழுத்தாளர் சங்கம் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிடாங்கு மாநில தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் சே குணாளன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்துவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பிடாங்கு பட்டவட் மாடு தழுவியிலுள்ள இலக்கிய ஆர்வலர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வருக வருக. இது ஒரு 12/3/2022 சனிக்கிழமை மாலை 4:30 பட்டுவட் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய உள்ளரங்கம். உங்கள் வருகை எங்களுக்கு பெருமை. நன்றி.